வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திம்பம் மலைப்பாதையில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. உணவு தண்ணீர் இன்றி தவிக்கும் பயணிகள். தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இந்த மலைப்பாதை வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. தமிழகம் கர்நாடகம் இடையே முக்கிய போக்குவரத்தாக உள்ள இந்த பாதையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் சாம்ராஜ் நகரில் இருந்து சேலத்திற்கு கிரானைட் பாரம் ஏற்றிய லாரி திம்பம் 26வது வளைவில் திரும்பும் போது ஆக்சில் கட்டானதால் பழுதாகி நின்றது. இதனால் நள்ளிரவிலிருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் லாரியை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அதிக பாரம் காரணமாக லாரியை நகர்த்த முடியவில்லை. மீட்பு வாகனமும் வரவழைக்கப்பட்டு அதனை நகர்த்தும் முயற்சி பலனளிக்கவில்லை. இதனால் சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக தமிழகம் கர்நாடகம் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இரு மாநில பயணிகள் பேருந்துகள், காய்கறி லாரிகள், வேன்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். உணவு தண்ணீர் இன்றி அடர்ந்த வனப்பகுதியில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பெண்கள் படும் அவஸ்தை வார்த்தைகளால் கூற முடியாது. போக்குவரத்தை சீர் செய்ய போதிய அளவு காவலர்கள் இல்லாததால் வாகனங்களை சீர் செய்ய முடியாமல் போலீசார் தவித்து வருகின்றனர். அதிக பாரம் ஏற்றும் லாரிகளை அனுமதிக்க கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டை மீறி கிரானைட் லாரி அனுமதிக்கப்பட்டது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.